రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనారరమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మం వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ శతవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినారెన్నం తెన్కురుహూరెన్నం అరుణియవన్పురుణలెన్నం అరుమరేహళందాది செய்தானடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர்வேணம் இனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெருங்கேத்து ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்தவரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோலை முதலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் பொய்ம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரநிலையும் மெய்யாமுயல் நிலையும் தக்கடறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குரு சேர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாவிருதி ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடப்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமச்ரீகுருகேசகிருத்தசடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தகாரக்ரமாத் வியாகுர்வன்நிகமாந்தலக்ஷ்மணமுனி தத்தாம் மதிம் நிர்மலாம் பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசங்க்யகபாஷ்யகாரம் சகாரி ராமானமஹம் ப்ரபத்யே. ஆழ்வாருடைய திருவாய்மொழியிலே இரண்டாவது திருவாய்மொழி வீடுமின் முற்றவும் என்று ஆரம்பிக்கும். முதல் 20 பாசுரங்கள் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தாற்பரியமாக இருக்கின்றன அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பல தடவை பார்த்தோம். வேதாந்த சாஸ்திரத்தை ரெண்டு பாகமா பிரிச்சிருக்கா. முதல் பாகமானது எம்பெருமானை பற்றி சொல்லுது, ரெண்டாவது பாகம் சாத்தியம் இனி வரக்கூடியது அதாவது உபாயமும் பலம். முதல் பாகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை பற்றி சொல்லிட்டு ரெண்டாவது பாகமானது இனி வரக்கூடியது நாம் செய்ய வேண்டிய உபாயம் அதனுடைய பலம் அதை பற்றி சொல்றது. அதில் அந்த முதல் பாகத்தினுடைய சாரமாக முதல் 10 பாசுரங்கள் அதாவது உயர்வர உயர்நலம் திருவாய்மொழி, அடுத்த பாகத்தினுடைய சாரமாக அடுத்த 10 பாசுரங்கள் அதாவது வீடுமின் முற்றவும் அப்படிங்கிற திருவாய்மொழி. ஆக இதுல உபாயம் பலம் இதை பற்றியான ஒரு சுருக்கம் என்று வச்சு கொள்ளலாம். உபாயம்னா என்ன அப்படின்னா, பகவானை சென்றடையறதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு பக்தி யோகம், அப்படி இல்லைன்னா சரணாகதி. அதனால அதை பற்றியாக சொல்லக்கூடியது. ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுவதாக இந்த ஒரு 10 பாசுரங்கள் அழகா அமைஞ்சிருந்து, முதல்ல 10 துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னு தன்னுடைய மனசை குறித்தார் அருள் செய்தார். அப்ப தன்னுடைய அனுபவம், தன்னுடைய அனுபவத்தினாலே ஆழ்வார் வந்து திருவாய்மொழியை அருள் செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதுல இப்போ என்ன ஆரம்பம் கேட்டா, நாட்டாருக்கான உபதேசம் ஆரம்பம். வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே அப்படின்னு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுங்கோள் அப்படிங்கிறது முதல் பாட்டனுடைய சாரம். நாட்டார்களை பார்த்து நல்லவர்களை பார்த்து நீங்கள் வந்து ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார்.
ஏன் ஆழ்வார் உபதேசம் பண்றார்? சுவானுபவம் தானே இவர் ஆரம்பிச்சார். தன்னுடைய மனசை குறிச்சு நீ எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வோவஸ்தோஜித சர்வவித கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு தானே முதல்ல சொன்னார். இவர் பல திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவிக்க போறார். இப்போ எதுக்காக அவர் உபதேசம் பண்றார் அப்படின்னா, ஆழ்வாருக்கு எம்பெருமானை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக, அந்த அனுபவத்தினுடைய போக்கு வீடாக இந்த திருவாய்மை வந்துட்டு இருக்கு. திருவாய்மையினுடைய அவதாரம் இப்படி. இப்போ ஆழ்வார் தான் தனியா இருந்து திருவாய்மொழி மூலம் எம்பெருமானை அனுபவிக்கிறத காட்டிலும், நிறைய பாகவதர் உணவு கூட இருந்து எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏன்னா பகவத் அனுபவம் அப்படிங்கிறது தனியா அனுபவிக்கிறத காட்டிலும், ஏகாந்தமா அனுபவிக்கிறத காட்டிலும், பாகவதர்களோட சேர்ந்து இருந்து அனுபவிக்கும் போதுதான் ரசமா இருக்கும். அதனால இந்த ஒரு ஆசையினாலே ஆழ்வார் வந்து யோகத்துல இருந்தவர் கண்ணை திறந்து பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதர்களை எல்லாம் கூட்டுக்கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா இந்த சம்சாரத்துல ஆழ்வாரோட கூட இருந்து பகவதம் பண்றதுக்கு யோகியமாக யாருமே இல்லை. மகா ஜானிகளாக மகா யோகிகளாக வேணும், அப்படின்னா யாரும் இல்லை. எல்லாருமே சம்சாரத்துல விஷயப்பிரவணராக இருந்துட்டு இருக்கார், அந்தந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கார், ஓடின் இருக்கார், எங்கேயும் அங்கேயும் ஓடின் இருக்கார். ஓடினேன் ஓடி, நாடினேன் நாடி அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடின் இருக்கா. இந்த விஷயத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. ஆழ்வாருடைய பகவத் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கேட்டா, பகவதேக போகரா இருந்தாதான் வரும். அது பகவானை பற்றி மட்டும்தான் அனுபவம். அப்படி இருந்தாதான் ஆழ்வாரோட இருந்து அனுபவம் பண்ண முடியும். கொஞ்சம் இப்படி அநேக காரியங்கள் நடந்துட்டே இருக்கும்போது நடுவுல பகவானை பத்தியும் கொஞ்சம் போகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சாதாரண ஒரு பக்தனுடைய நிலை கூட இல்லை ஆழ்வார் கிட்ட. அதனால ஆழ்வார் என்ன பண்ணார், இவர்கள் எல்லாரும் அப்படியே பல விஷய பிரவணர்களாக பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறத பார்த்து, சரி அப்படியானால் இவர்களையும் திருத்தி இவர்களையும் பகவதேக போகராக ஆக்கிக்கொண்டு இவர்களோட கூட இருந்து பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அது கருணையினால அந்த பகவத் அனுபவம் பூர்த்தியாகணும்னா பாகவதர்களோட வேணும். பாகவதர்கள் அப்படி இல்லையனா அவர்களையும் பாகவதர்கள் ஆக்கிக்கிறேன், நான் பகவதேக போகராக அப்படின்னு சாதிக்கிறேன். பகவானே போக்கியமான ஒரே வஸ்து, வேற எந்த போகமும் தேவையில்லை, பகவத் அனுபவமே போறும் அப்படின்னு சொல்லும்படியாக இவர்களை ஆக்கிண்டு இந்த ஜீவாத்மாக்களோட கூட இருந்து நான் வந்து அனுபவிக்கணும். அதுக்காக இவர்களை பாகவதர்கள் ஆக்கிக்கணும். அதுக்காக உபதேசம் ஆரம்பம். இப்போ இந்த 10 பாசுரத்துல அதுல முதல் பாட்டு, வீடுவின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. சின்ன அளவில் இருக்கக்கூடிய அழகான பாசுரங்கள் திருவாய்மொழியில் நடுவில் நடுவில் இப்படி வரும். மிகச்சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு 11 பாசுரங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். நமக்கு உபதேசம் பண்ணும் போது ஆழ்வார் அழகா சாதிக்கிறார், வீடுவின் முற்றவும் வீடு செய்து எல்லாவற்றையும் விட்டுட்டு எம்பெருமான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆத்மாவுக்குன்னு என்னென்ன போகங்கள் இருக்கோ, ஆத்மாவுக்குன்னு என்னென்ன உடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கோங்களோ அதையெல்லாம் விட்டுடுவோம். விட்டுட்டு அந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதையும் எம்பெருமான் கிட்ட சமர்ப்பணம் செய்யுங்கள். பக்தி யோகமானாலும் சரி பிரபத்தி ஆனாலும் சரி இந்த ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறது உண்டு. ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது உண்டு. பிரபத்தியில பிரதானமானது பர சமர்ப்பணம், தன்னுடைய ரட்சண பரத்தை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது. பக்தியில இந்த பர சமர்ப்பணம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் அந்த பரத்தை தான் வச்சுட்டு இருப்பான், நான் பக்தி யோகம் பண்ணி நான் அந்த உபாயம் பண்ணி நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்வான். ஆனால் மோட்சத்துக்கான உபாயம் செய்யக்கூடிய பரம் இருக்கோ இல்லையோ, ஒரு பொறுப்பு, அதை தன் கையில வச்சுண்டு பக்தி யோகம் பண்ணுவான். ஆனால் சரணாநிதி பண்றோம் அப்படி கிடையாது. அந்த பரத்தை பெருமாள் கிட்ட ஒப்படைக்கிறான், எனக்கு எதுவும் செய்ய முடியல நான் அசக்தா இருக்கேன் அப்படின்னு அந்த பரத்தை சமர்ப்பிக்கிறான். இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம்.
மற்றபடி ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறதோ பல சமர்ப்பணம் அப்படிங்கிறதோ இது பக்தி யோகத்திலையும் உண்டு, சரணாகதியிலையும் உண்டு, ரெண்டுலையும் உண்டு. ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னா ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும், சுரூப சமர்ப்பணம் அப்படின்னு பெயர் இருக்கு. நான் அப்படிங்கிறது தனியா கிடையாது, நான் எம்பெருமானுக்கு தாசன், எம்பெருமானை சேர்ந்தவன், எம்பெருமானுக்கு சேஷன். சேஷன்னா அவனுடைய வஸ்து நான். நம்முடைய வஸ்துன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எந்த அளவு உரிமை உண்டு நாம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாம உபயோக நமக்கு சொந்தமாக கிரகம் இருக்கு, நமக்கு சொந்தமாக நிலம் இருக்கு, நமக்கு சொந்தமாக புஸ்தகங்கள் இருக்கு, நமக்கு சொந்தமாக ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த அளவும் உரிமை கிடையாது, அது எதுவும் கேட்காது. நாம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அப்படி இருந்துக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இந்த நாம் அப்படிங்கிறதும் பகவானை சேர்ந்தது, பகவானுக்கு சொந்தமானது. அதை நாம இத்தனை நாளா பகவானை சேர்ந்ததுங்கிறத நினைக்காம இருந்துட்டு இருக்கோம். நாம் நம்மை சேர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு இன்னும் நிறைய இருக்கும் இல்லையோ அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் நம்மை சேர்ந்த அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நினைச்சுன்னு அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, உங்களை சேர்ந்து நீங்க போக்கிய வஸ்துக்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோங்களோ முதல்ல அது எல்லாத்தையும் விட்டுடுங்க, எல்லா போகத்தையும் விட்டுடுங்க. விட்டு அப்புறம் இந்த நான்கிறது இருக்கையோ இதுவும் எம்பெருமானை சேர்ந்தது தான், அதனால இதையும் எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிச்சிருங்க, இந்த ஆத்மாவையும் எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிச்சிருங்க அப்படிங்கிற. அதனால இது பக்தி யோகத்திலையும் சரணாகதியிலையும் ரெண்டுலையும் சேரும். முக்கியமான விஷயம் இது. பல சமர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பலனையும் எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது. அது இந்த பாசுரத்தை சொல்லல, எம்மா வீடு முதலான இடங்கள்ல அதுவா சொல்ல போறாருல. இந்த பலனையும் எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது மோட்சார்த்தமான சரணாகதியில் மட்டும்தான் உண்டு. வேற பலனுக்காக சரணாகதி பண்ணா வச்சுக்கோங்க, அப்போ அந்த பலனை பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்க மாட்டான், ஏன்னா அந்த பலன் தனக்கு வேணும் தானே சரணாகதி பண்றான். மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணும்போது அந்த பலனையும் பெருமாள் கிட்ட சமர்ப்பிப்பான். இப்படின்னு இதுக்கு விவேகம் இருக்கு. விவேகம்னா இப்படி நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். ரகசியத்திரி சாஸ்திரம் சுவாமி சாதிச்சிருக்கார். அதனால இந்த வீடுவின் முற்றோன்னு ஆரம்பிச்சு ஆழ்வார் பக்தி யோகத்தை சொன்னாரா இல்ல சரணாகதியை சொன்னாரா அப்படின்னா ரெண்டுமே சொல்லலாம். ஆச்சாரியர்கள் ரெண்டு விதமாகவே நிர்வாகம் பண்ணியிருக்கார். பிள்ளான் வியாக்கியானத்துல பக்தி யோகத்தை அப்படிங்கிற பக்தி யோகத்தையும் சொன்னபடினால அதுவும் உபாயமான பக்தி தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா சரணாகதிக்கும் பக்தி உண்டு. பக்திங்கிறது பொதுவா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சரணாகதியிலையும் பக்தி உண்டு, பக்தி யோகத்திலையும் சரணாகதி உண்டு, பலனிலையும் பக்தி உண்டு, இது எல்லாம் கலந்திருக்கு. இதை பத்தி சாஸ்திரங்கள்ல நிறைய சர்ச்சை பண்ணியிருக்கா, நிறைய நிர்ணயமும் பண்ணியிருக்கா அழகாக. அதனால பக்தி யோகத்தை அவர் உபதேசம் பண்றார் அப்படின்னு வச்சுப்போம். பொதுவான பக்தியை உபதேசம் பண்றார், பக்தி யோகத்தை உபதேசம் பண்றாருன்னா உபாயமான பக்தி யோகம்னு வச்சுக்கலாம், இல்ல பலமான பக்தி அப்படின்னு. ஆழ்வாருக்கே நம்மாழ்வாருக்கே பலமான பக்தி தான். நம்மாழ்வார் பக்தியில பகவானை தியானம் பண்றாரோ இல்லையோ அதுவே பலன் தான், ஏன்னா அவர் சரணாகதி கிருஷ்ணர். சரணாகதி தான் அவர் உபாயமா ஏற்றுக்கொண்டது. நாகமுனிகள் அப்படிதான், அந்த மாதிரி சொல்லலாம். இதுல முதல் பாசுரத்துல அழகாக வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மீனே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சுருக்கமா இருந்தா கூட அர்த்தம் கம்பீரமா இருக்கு. இதுக்கு பல விதமாக வியாக்கியானம் இருக்கு. பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்போது இத மூணு வாக்கியமாக பிரிச்சு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முற்றவும் வீடு செய்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முயிர் உம்முடைய ஆத்மாவை வீடு மின் பகவான் கிட்ட விட்டுடுங்கோ, பகவான் கிட்ட சமர்ப்பியுங்கள், ஆத்மாவை சமர்ப்பியுங்கள். அதாவது எல்லாவற்றையும் விட்டுவிடணும், அப்புறம் ஆத்மாவை விடணும். நமக்கான போக வஸ்துக்கள் எல்லாம் நம்ம கையில வச்சிருந்து, போக்கியங்களையெல்லாம் கையில வச்சிருந்து, போகங்களை எல்லாம் கையில வச்சிருந்து ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னா அதுல ஒன்றும் ரசம் கிடையாது, அது சரியா நடக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிதானே. இல்லாட்டா எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த போகம் வேணும் அந்த போகம் வேணும், அப்புறம் ஆத்மாவை பகவத் சேஷனாக எப்படி ஆக்க முடியும்? பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச அப்படின்னு விபீஷணா ஆழ்வான் சொன்னார். நான் லங்கையை விட்டுட்டேன், மித்திரர்களை விட்டுட்டேன், ஐஸ்வர்யத்தை விட்டுட்டேன், உண்மையே வந்து ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி விடணுங்கிறது முதல்ல முக்கியம்.
போகம்னு எதை எதை நினைச்சல் இருக்குமோ எல்லாத்தையும் விடணும், விட்டுட்டு தான் இந்த ஆத்மசமர்ப்பணம் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதனால முற்றமும் வீடு செய்து ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முயிர் இந்த ஆத்மாவை வீடுமே இதையும் விடணும். ஆத்மாவை விடணும்னா சமர்ப்பிக்கணும் என்ன அர்த்தம், எல்லா போகங்கள்லாம் விட்டுட்டு ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். அடுத்த வாக்கியம் வீடு உடையானிடை, வீடு தான் விடுதல் என்பது உடையானிடை. யார்கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு உடையவன் யாரோ அவன்கிட்ட சமர்ப்பிக்கணும். இந்த ஆத்மாவுக்கு உரியவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னா சிவன் நாராயணன். ஆனா சகலலோக சேஷியாக இருக்கக்கூடியவரான அப்படினாலே எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய அப்படினாலே இந்த ஜீவாத்மாவுக்கும் அவன் தான் சுவாமியா இருக்கான். அதனால அந்த எம்பெருமான் கிட்ட இதை சமர்ப்பிக்கணும் என்ன அர்த்தம், உடையவன் கிட்ட சமர்ப்பிக்கிறது தானே பொருத்தமா இருக்கும். கண்ட பேர்கிட்ட ஆத்மாவை கொடுக்கறது காட்டிலும் யாரும் சொந்தக்காரனோ அவன்கிட்ட கொடுக்கறது தானே பொருத்தமா இருக்கும். அதனால எல்லாவற்றையும் விட்டுடுங்கோ, விட்டுட்டு ஆத்மாவை சமர்ப்பணும். சமர்ப்பிக்கும் போது அதுக்கு சொந்தக்காரனான எம்பெருமான் கிட்டே சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வீடு செய்வீனே அப்படிங்கிறது. ஆத்மாவை சமர்ப்பணம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மாவை விடணும். அதாவது ஆத்மாவை எடுத்து சமர்ப்பிக்க முடியாது. பகவான்கிட்ட இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னா அதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக ஒரு வருஷம் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா கொடுக்கிறார் அப்படின்னா கையில இருந்து 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுப்பார். இல்ல புஸ்தகம் கொடுக்கறாருன்னா புஸ்தகம் எடுத்து கொடுக்கிறார். வேஷ்டி தானம் பண்றார், வஸ்திர தானம் பண்றாருன்னா வஸ்திரத்தை எடுத்து கொடுப்பார். ஆனா பூதானம் பண்றேன்னு வச்சுப்போம், அப்ப பூமி எடுத்தா கொடுக்க முடியும். இப்ப பூதானம் பண்றாருன்னா என்ன அர்த்தம் கேட்டானா, அந்த பூமிக்கு சொந்தக்காரனாக நான் இருந்தேன் தனால இனிமே நான் சொந்தக்காரன் இல்லை நீங்க சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றதுதான் பூதானம். அப்படியான வேணும் வஸ்து எடுத்து கொடுக்க முடியாது இல்லையோ. அந்த மாதிரி ஆத்மா சமர்ப்பணம்னா என்னன்னு கேட்டா இந்த ஆத்மாவை கையில எடுத்துட்டு பகவான் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி ஆத்மா எடுத்து பகவான் கிட்ட கொடுக்கணுங்கிறது நடக்காது. ஏன்னா ஆத்மா கையில எடுக்க முடியாது. பின்ன என்னன்னு கேட்டா இந்த ஆத்மாவை நான் எனக்கு சொந்தமாக நடிச்சிருந்தேன், இது எனக்கு சொந்தம் இல்லை, இது பகவானே உமக்கு சொந்தம் அப்படின்னு பகவானுக்கு அது சொந்தமாக்கணும். அதுதான் விஷயம் இதுல. ஆனால் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஆத்மாவை பகவானுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னா அதை எனக்கு சொந்தமான ஆத்மாவை பகவானுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஏன்னா ஆத்மா நமக்கு சொந்தமே இல்லையே, அது எப்பவுமே பகவானுக்கு தான் சொந்தமானது. அத நமக்கு சொந்தமா நாம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதானே தவிர அது நமக்கு சொந்தமானது இல்லை. அப்படி இருக்கச்சு அதை எப்படி பகவான் கிட்ட கொடுக்க முடியும், எப்பவுமே சொந்தமான வஸ்து தானே பகவான் கிட்ட கொடுக்க முடியும், இது உன்னுடையதே இல்லையே. பின்ன என்ன கேட்டா அவனுடைய வஸ்துவை எடுத்து அவனுக்கே கொடுக்கணும். இப்போ பகவானுக்கு சொந்தமாக இந்த ஆத்மாவை பகவானுக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னா அது பகவானுக்கு சொந்தமாக தானே இருக்கு, அது நீ இப்படி பகவானுக்கு சொந்தமாக்க முடியும் அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து சேர்றது என்னன்னு பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவானது அது எனக்கு சொந்தமாக நான் நினைச்சுட்டு இருந்தேன், அது இப்போ விட்டுட்டேன், விட்டுட்டு பகவானுக்கு சொந்தம் தான் அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்துக்கிறேன், அதை அங்கீகாரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வீடு செய்மீனே அப்படிங்கிறார். நாம செய்ய வேண்டிய சமர்ப்பணம் இல்லை, விடுதல். நம்முடைய இது நினைச்சிட்டு இருக்கவோ இல்லையோ அந்த சிந்தையை விடணும். அப்படி இல்லட்டா வீடு இசை மீனே அப்படின்னு கூட ஒரு பாடம் உண்டு. இதை அங்கீகாரம் பண்ணணும், இதை ஒத்துக்கணும். பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னா இல்ல இல்ல நான் எனக்கு சொந்தமானவன், நான் சுதந்திரன் அப்படின்னு நினைக்காமல் ஆமாம் நான் பகவானுக்கு தாசனானவன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறது. அது தவிர ஆத்மாவை எடுத்து தானம் பண்ற மாதிரி சமர்ப்பணங்கள்லாம் இதுல பண்ண முடியாது இதுல. அதனால பிள்ளான அழகாக அருளி செய்யும் போது பகவத் வியதிரிக்க சர்வ விஷய சங்கத்தையும் விட்டு இந்த ஆத்மாவை சேஷத்துவேன சமர்ப்பியுங்கள். ஒண்ணு சமர்ப்பிக்கும் இடத்தை இடத்தை உடையவன் பக்கலிலே சமர்ப்பியுங்கள், சமர்ப்பிக்கும் இடத்தை உடையவன் பக்கலிலே சமர்ப்பியுங்கள். சமர்ப்பிக்கும் போது இதுக்கு சொந்தக்காரனான எம்பெருமான் கிட்ட இதை சமர்ப்பியுங்கள். மூணாவது சமர்ப்பணமாவது இந்த ஆத்மா அவனுக்கு சேஷம் என்று சம்மதிக்கை. சமர்ப்பணம்னா என்ன கேட்டா ஆத்மா அவனுக்கு சேஷம் அப்படிங்கறத ஒத்துக்கணும். அதுதான் நம்ம சமர்ப்பணங்கிறது. நான் எனக்கு சொந்தமானவன் இல்ல அப்படி நினைச்சிட்டு இருந்தோங்கிறது மட்டும்தான். சோரோபனீத நிஜ நீ நூப்புரவத்து சொப்பாதே அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். தேவநாயக வஞ்சாசத்துல சோரனானவன் கள்ளனானவன் ஒருத்தன் ராஜாவனுடைய நூபுரத்தை திருடிந்து போயிட்டானான், கால் சலங்கைய மறுநாள் கொண்டு வந்து இது உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படியோ அப்படிதான் திருடி கொண்டு போனதை சமர்ப்பிக்கிறேன். உன்னுடைய இது இல்ல அவருடைய இதே அவரே சமர்ப்பிக்கிறார். அதே மாதிரி நாம பண்ணது ஆத்மாபகாரம், இந்த ஆத்மாவா பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு கள்ளத்தனம்.
நம்ம களவு கொண்டு இருக்கோம், அந்த களவு கொண்ட வஸ்து அவனுக்கே திருப்பி கொடுக்கறோம். அதனால இது நாம கொடுக்கல, அவனுடைய இதுங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறதாக அழகான வியாக்கியானம். இதை இன்னும் எளிதா வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். வீடுவின் முற்றவும் அப்படின்னா முத்தம் முற்றுடணும் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன போகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் முற்றுடணும். வீடு செய்து விட்ட பின்பு உம்முயிர், இந்த உம்முடைய ஆத்மா இருக்கோ இல்லையோ, இந்த உம்முயிர் வீடுடையானடை, இதுக்கு சொந்தக்காரனாக யார் இருக்கானோ அவன் கிட்ட வீடு செய்வினை, இந்த ஆத்மாவை அவன் கிட்ட விட்டுடுங்கோ அப்படின்னு ரெண்டே வாக்கியத்துல அழகா சொல்லி இதில் ஆழ்வார் முதல்ல வீடுமின் அப்படிங்கிறப்ப விட்டுடணும்னு முதல்ல சொல்ற, அதுதான் ரொம்ப ரசமான விஷயம். எதை விட்டுடணுங்கிறத அப்புறம் சொல்ற, முதல்ல விட்டுடணும் அப்படிங்கறதா முதல்ல. ஆனா அதுக்கு தயாராகணும். பாம்பு ஒரு குழந்தை பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதல்ல விடு விடுன்னு வா, அப்புறம் தான் இடம் விடணுங்கிறது இல்லை, விடு விட்டுடு அப்படின்னு வா. அந்த மாதிரி போக விஷயங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கோம், முதல்ல அதை விட்டுடுங்க. விட்டப்புறம் தான் நம்ம பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிக்க முடியும். அழகா சொல்றா வீடுமின் முற்றமும், எதை விடணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடுங்கோ அப்படின்னா. அப்புறம் வீடு செய்து விட்ட பின்னாடி என்ன அர்த்தம், அதான் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் இதுக்கு விட்ட பின்புன்னு ஏன் சொல்ற அப்படின்னா, அதை விடுறத இவ்வளவு கஷ்டம். அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தினம் கேட்டுக்கணும், விட்டாச்சா அப்படின்னு, எல்லா போகங்களையும் விட்டாச்சா, விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஆத்மா தான் இருக்கு, எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா நான்கிறது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதையும் விட்டுடணும், அதையும் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்ல போற. அதனால வீடு செய்துன்னு திருப்பி அதையும் அனுவாதம் பண்ற, எல்லாத்தையும் விட்டுடணும், விட்டாச்சுன்னா அப்படின்னு அதையே திருப்பி சொன்னதுன்னா அதை விடுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காகவும், அது மாத்திரமல்ல அதை விடுவதே பரம போக்கியம் அப்படிங்கிறதுக்காகும். அதாவது எம்பெருமான் கிட்ட ஈடுபடுதல் எப்படி போக்கியமாக இருக்கோ, அந்த மாதிரி போக வஸ்துக்களை எல்லாம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு போகமா இருக்கும். வைராக்கிய சுகம் அப்படிங்கிறான், வைராக்கியங்கிறது சுகம். திருஷ்ணாட்சய சுகசியே நாரகத ஷோடசியும் கலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது ஒரு வஸ்துவை அனுபவிக்கும் போது இருக்கக்கூடிய சுகம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதை காட்டிலும் அதுல வைராக்கியத்தோடு இருக்கும்போது வரக்கூடிய சுகங்கிறது அதிகம் அப்படின்னா அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வஸ்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பழம் தான் இருக்குன்னு வச்சுப்போம், பழம் தான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இல்ல ஒரு பதவி தான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசைப்பட்டு, இல்ல பணம் தான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவன் ஓடி ஆடி அந்த பணத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் இது ஒன்றும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்தா வச்சுக்கோங்க, அது ஒரு ஆனந்தமா இருக்கும், என்ன நிம்மதியா இருக்கும், என்ன எந்த டென்ஷனும் இருக்கு, அதுதான் மொத்த கஷ்டமும் இருக்கும் இல்லையோ. அதுக்கான உபாயங்கள்லாம் செய்யணும், அப்புறம் அனுபவிச்ச அப்புறம் அதை விட்டாச்சுன்னா அனுபவிச்ச அப்புறம் அந்த வஸ்து இருக்கும் இல்லையோ, நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவங்கிறது கொஞ்ச நாள் தானே இருக்கும், அதுக்கப்புறம் அது இழந்துட்டோம்னா அதில் ஒரு கஷ்டம் அதெல்லாம் இருக்கும், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால திருஷ்ணாட்சயா அப்படின்னு ஆசையே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, அவன் ஏகாந்தத்தில் நிம்மதியாக ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இருப்பான். அதுக்கு 16 ஒரு பங்கு கூட இதாகாது அப்படின்னா அத்தனை ஆனந்தமா இருக்குமா. அதனால வீடு செய்து அப்படின்னா பகவத் அனுபவம் போல இதுவும் ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறதையும் காமிக்கிற. வீடு செய்து உம்மையர் வீடுடையானிடை வீடு செய்மீனே அப்படிங்கிறதாக முதல் பாசுரம், எம்பெருமான் கிட்டே ஆத்மசமர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த பாசுரங்களை எல்லாம் தொகுத்து, இது அதாவது இந்த பாசுரங்களுடைய சாரங்களை எல்லாம் தொகுத்து திரவிடோபுரிஷத் தாற்பரிய ரத்னாவளி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது மூலமாகத்தான் நம்ம இப்ப பாசுரம் அனுபவம் பண்ணணும். அதுல இந்த வீடுமின் முற்றவும் அப்படிங்கிற திருவாய்மொழிக்காக அழகாக ஒரு ஸ்லோகம், சுவாமித்வாது சுஸ்திரத்வாது நிகில நிருபதி ஸ்வாத்ம வித்கிராஹ்ய பாவாத் தாதிருக் சர்வ அனுகூல்யாத் சவணவதிதர பிராப்ய வைஷம்யவத்வாத் சர்வத்ராபக்ஷபாதாத் சுப விபவதயா மனசாத்யர்ச்ய பாவாத் சங்கோச்சோன்மோச்சகத்வாத் ஜகதயனதயா உபாதி சத் சர்வயோக்யம். எம்பெருமானை சர்வயோக்யம் அப்படிங்கிறதாக இந்த 10 பாசுரங்களிலே சொல்றாராம். சர்வயோக்யம் அப்படின்னா எல்லாருக்கும் யோக்கியமானவன், எல்லாரும் அவன்கிட்டே ஆத்மசமர்ப்பணம் பண்ணலாம் அப்படிங்கிறதாக, நான் தான் நீ தான் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் சுவாமியா இருக்கிறபடினாலே. அதனால அப்படி சர்வ யோக்கியனாக சர்வ ஆதாரனாக சர்வ ஆராத்யனாக உபாயமாக அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கான்.
எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கான், அந்தரியாமையா இருக்கும்போது சர்வாந்தரியாமியா இருக்கான், ஆராத்தியனா இருக்கும்போது சர்வ ஆராத்தியனா இருக்கான், உபாயமா இருக்கும்போது சர்வலோக சரண்யாய அப்படின்னு விபீஷன் சொன்ன மாதிரி எல்லா லோகத்துக்கும் உபாயமாக எம்பெருமான் இருந்திருக்கான். அப்படி சர்வயோக்கியனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே அவன் கிட்டே சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவனுடைய சர்வயோக்கியத்துவம் அப்படிங்கறத இங்க சொல்ற. அதனாலே எம்பெருமான் கிட்டே ஆத்மசமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கறது இதுல சூச்சிதமாக இருக்கு. சேவியத்துவம் அப்படிங்கிற குணத்தை சொல்லும் போது அதுல யோக்கியத்துவம் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கு. எம்பெருமானே சேவிக்கப்பட வேண்டியவன், அவனே உபாயமாறவன், ஏன்னா அவன் அதுக்கு தகுந்தவனாக இருக்கான். எப்படி தகுந்தவனாக இருக்கான் அப்படின்னா அது ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றார். முதல் பாசுரத்தில் சொல்லும் போது சுவாமித்வாத்து, இந்த பாசுரம் வீடு மீன் முற்றும் பாசுரத்துல சுவாமித்வாத் அவன் நமக்கு சுவாமி, அதனால அவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ண போறோம். வேற யாரோ அவன் வேறோ நான் வேற இல்லைங்கிறது அப்படிங்கிறது இல்லையே, அதாவது அந்நியன் இல்லையே, எனக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய சொந்தக்காரன் தானே அவன், நமக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன், நாம் அவருடைய சொத்து அப்படின்னு இருக்கும்போது வேற என்ன நம்ம உரிமையை கொண்டாட முடியும். அதனால வீடு உடையானிடை அப்படின்னு ஆழ்வார் அழகா சொன்ன விஷயம், உடையானிடை வீடு சமர்ப்பணம்ங்கிறது சொந்தக்காரன் யாரோ அவன்கிட்ட கொடுக்கறதா சமர்ப்பணம் அப்படின்னு பெயர். அதனால எம்பெருமான் நமக்கெல்லாம் சுவாமியாக சேஷியாக இருக்கான் அப்படின்னு சொன்னபடினால சுவாமித்வார் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை அருளி செய்வார். சுஸ்திரத்வாது அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்தினுடைய சாரம். சுஸ்திரத்வாது ரொம்ப ஸ்திரமா இருக்கான் எம்பெருமான், அதாவது எம்பெருமானுடைய அனுபவம் அப்படிங்கிறது மிக மிக ஸ்திரமானது. பாசுரத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, மற்ற போகங்கள்லாம் விடணும் சொன்னாலும் இல்லையோ, ஏன் விடணும், ஏன் அதெல்லாம் நான் விடணும், போகங்கள்லாம் இருக்கட்டும், அந்த போகங்கள்லாம் அஸ்திரம், ஸ்திரமில்லை, நிலையானதில்லை அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கறத ரெண்டாவது பாட்டுல சொல்ற. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணும் இந்நீரே அப்படிங்கறது ரெண்டாவது பாசுரம். மண்ணுயிர் ஆக்கைகள், இந்த ஜீவாத்மா பொருந்தி இருக்கக்கூடிய இந்த சரீரங்கள் எல்லாம் மின்னின் நிலையில, மின்னலை போல நிலை இல்லாதவை, மின்னல் எப்படி தோன்றி மறைகிறதோ அந்த மாதிரி இந்த சரீர போகங்கள் இதெல்லாமே சரீரம் உட்பட இதெல்லாம் எப்படி தோன்றிப்பட்டு மறையக்கூடியதான். என்னும் இடத்து இப்படி இருக்கும்போது இறை உண்ணிமில், இந்த விஷயத்தில் இறை உண்ணிமில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இறைனா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம், உண்ணுமில் அப்படின்னா நீங்களே சிந்தனை பண்ணுங்கோ, நீங்களே விசாரம் பண்ணுங்கோ, இது என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் புரிவீர்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, எந்த போகம் எத்தனை நாளுக்கு வந்தது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த சரீரமே தான் இருக்கட்டும், அதாவது சரீரம் இருக்கிற வரைக்கும் தானே ஜென்மம் நம்ம நினைச்சிருக்கோம், கூட வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் கூட நடுவில் வந்துட்டு போயிடுறது, சரீரம் தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சரீரமும் எத்தனை நாள் நிக்க போறது, இல்ல சரீரத்துக்காகனு சேர்த்து வைக்கிற பைசாவோ இன்னும் மற்ற இதுவோ அதெல்லாம் எத்தனை நாள் நிற்கும், எதுவுமே ஒண்ணும் நிக்காது. கடைசியில இந்த சரீரமே இல்லாத போது அது என்ன ஆகும், அதனால இதையெல்லாம் கொஞ்சம் உண்ணுமே, இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் என்று சொல்ற. மின்மின் நிலையில நான் வந்து இந்த விஷயங்களையெல்லாம் ரொம்ப நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இது எப்படி விடலாம் அப்படின்னு கேட்டாருன்னா, இதெல்லாம் மின்னலை போல நிலை இல்லாதவை, நம்ம ரொம்ப நாளா இருக்குங்கிறது நம்ம ஒரு பிரமத்தாலே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆபேட்சமா நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது வேற ஏதோ வஸ்து பார்த்து அது கொஞ்ச நாள் இருக்கு நான் ரொம்ப நாள் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நம்மளை காட்டில் இன்னும் நிறைய நாள் இருக்கோம், இன்னும் நிறைய பேர் தேவர்கள்லாம் இருக்கா, தேவர்கள் காட்டில நிறைய நாள் இருக்கக்கூடியவா பிரம்மலோகத்திலாம் இருக்கா, அதனால இது ஒண்ணும் கிடையாது. மின்னின் நிலையிலான மின்னலை போல நிலை இல்லாதவை அப்படின்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் மின்னலை காட்டிலும் நிலை இல்லாதவை அப்படின்னு அர்த்தம், ஏன்னா மின்னலாவது தோன்றி மறையும், இது சில சமயம் தோன்றாமையே மறைஞ்சிடுறது, குழந்தைகள்லாம் கர்ப்பத்திலேயே சுத்தி ஆயிடுறதுங்கிறா, வெளியிலேயே வரவே இல்லை கர்ப்பத்திலேயே சுத்தி ஆயிடுறது அப்படிங்கிறா, தோன்றியும் ஞானம் பிறக்காமையே அனுபவிக்க முடியாமையே போயிடுறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால மின்னலை போல நிலை இல்லாதவை மாத்திரம் இல்லை, மின்னலை காட்டிலும் நிலை இல்லாதவை அப்படின்னு சொல்லும்படியாக இந்த பதம் இருக்கு. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து, அதனால இதுல அஸ்திரத்துவம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு, நம்ம அனுபவிக்கிற தோகங்கள்லாம் ஸ்திரமில்லை எதுவுமே, அதை நினைச்சு பாருங்கள் அப்படிங்கிற. அஸ்திரத்வாதி தோஷங்களை நீங்களே ஆராய்ந்து உணருங்கள், உணரவே எளிதாக விடலாம் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா மொத்தமா விட்டுவிடலாம், ரொம்ப சுலபம் அப்படிங்கிற. அதனால என்ன சொன்னதாச்சு எம்பெருமான் விஷயத்துல கேட்டா, சுஸ்திரத்வாது
எம்பெருமான் இந்த வஸ்துகள் மாதிரி இல்ல, ஸ்திரமான ஒரு அனுபவ விஷயமாக நமக்கு இருப்பான், பகவத் அனுபவம் ஸ்திரமாக இருக்கும் என்ன அர்த்தம். மூன்றாவது பாட்டு, நீர் நுமதன்றி வை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லே. நீர் நுமது, நீங்கள், உங்களை சேர்ந்தது, உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு இருக்கக்கூடிய அகங்காரம் அமங்காரங்களை எல்லாம் விட்டுடும். அதுதான் நம்மளை பார்த்து சொல்றபடினால நீர் நுமதுன்னு விட்டுடுங்கிற, அதாவது நான் அப்படிங்கறது அகங்காரம், எனக்கு என்னுடையது அப்படிங்கிறது மமகாரம், எனக்கு இது இருக்கு, எனக்கு சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு பந்துக்கள் இருக்கா அப்படின்னு இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறது மமகாரம். நான் அப்படிங்கிறது அகங்காரம், இது ரெண்டையும் விட்டுடும். அதனால நான் நமது அப்படிங்கறது உடனும். ஆனா ஆழ்வார் நம்ம குறிச்சு சொல்றாரு இல்லையோ, அதனால நீர் நுமது, நீங்கள், உங்களை சேர்ந்தது அப்படின்றது அப்படின்னு இந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ அதையெல்லாம் விட்டுடுங்கள் அப்படிங்கிற வியாக்கியானத்தை அழகா சொல்றா. ஆழ்வார் வாயில நானே வராதான், அவன் நீர் தான் சொல்லுவாராம், நாக்கு வேன் அப்படிங்கிற நாக்கு வெந்து போகுவான் அவருக்கு. நமக்கு உபதேசம் பண்றதுக்காக சொன்னா கூட ஆழ்வார்கள் வாயில வராதான். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ அப்படிங்கிறார் ஆழ்வார். ஒரு இடத்துல சொன்னால் விரோதம் இது ஆனாலும் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொன்னால் என்ன விரோதம்னா, சொன்னால் சண்டை வரும் அப்படின்னு அர்த்தம் இல்ல, உங்களுக்கு இதை சொல்ல வேண்டி இருக்கிறது எனக்கு விரோதமா இருக்குங்கிறார். ஏன்னா என் சுபாவத்துக்கு விருத்தமா இருக்கு, உங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கேன் அப்படின்னு என் சுபாவத்துக்கு அது விருத்தமா இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி ஆழ்வார் சுபாவத்தை வச்சு பார்த்தோம்னா நான் அப்படிங்கறத அவர் வாயிலே வராது. அதனால நம்மளை பார்த்து சொல்ற நீர் நுமது என்று இவை அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வேர் முதல் மாய்த்து, இது மொத்தமும் ஒழிச்சுடணும். ஒழிக்கும் போது வேர் முதல் ஒழிச்சுடணும், அதை மேலோட மேலட்டா போச்சு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் வாசனையோடு கூட, அதனுடைய வாசனைன்னு ஒன்று இருக்கு, அந்த வாசனை கூட மொத்தமா அகங்காரம் அமகாரத்தை ஒழிக்கணும். ஏன்னா அகங்காரம் அமகாரம் மேலோட்டமா போனா கூட வாசனை உள்ளே இருந்துட்டு இருந்தா அது உபயோகப்படாது, பின்னாடி துளிர்த்து வரும். பரித்தெக்தாமயாலங்கா மித்ராணிச்ச தயானிச்சா அப்படின்னு விபீஷன் சொல்ற, நான் மொத்தத்தையும் விட்டுட்டேன், பரித்தெக்தாங்கிற பரித்தெக்தானா மொத்தமா விட்டுட்டேன்னு அர்த்தம், சுற்றிலுமாக விட்டுட்டேன். ஏன்னா லங்கையிலேருந்தே விட்டுட்டு அங்கிருந்து இங்க வந்த பிறகு லங்கையில எனக்கு ஒரு ஆம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடல, விட்டுட்டேன். நான் வந்துட்டேன், ஏதோ அங்க எனக்கு ஒரு ஆம் இருக்கு அப்படின்னோ, அங்க எனக்கு பந்துக்கள் இருக்கானோ, அங்க எனக்கு வேண்டியவர்கள் இருக்கானோ, அதெல்லாம் எதுவுமே சொல்ல, மொத்தமா எல்லாரையும், லங்கை இவன் இருந்த இடமும் கூடாது, இவனுடைய பந்துக்களும் கூடாது, இவனுடைய சகவாசமும் கூடாதுன்னு ராவணன் மொத்தம் விட்டுட்டு வந்திருக்க. இவர் பரித்தெக்தாமயாலங்கா மித்தானிச்ச தனானிச்ச அப்படின்னு, ஆனா மறுபடியும் அந்த இடத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஆனா, நீர் மறுபடியும் என்ன லங்கைக்கு அனுப்பிச்சுடாதீன்னு சொல்றானா, அந்த அளவு அவனுக்கு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ரீதியில வேர் முதல் வாசனையோடு கூட ஐயோ எனக்கு நான்கிறதே கிடையாது, சில பேர் என்ன சொல்றா அப்படின்னுட்டா, எனக்கு இந்த அகங்காரம் அகங்காரமே துளி கூட கிடையாது அப்படின்னா, அப்ப என்னாச்சுன்னா அதே அகங்காரம் ஆயிடுச்சு, எனக்கு கிடையாதுன்னு சொல்றியா, அப்போ எனக்கு இந்த அகங்காரம் அகங்காரங்களா துரியமே கிடையாது அப்படின்னா, அப்ப எனக்கு கிடையாது அப்படின்னும் போது அதுல ஒரு அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு வந்து, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின், அது எம்பெருமான் கிட்ட சேருங்கள், எம்பெருமான் கிட்ட ஆசிரியிருங்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் ஆசிரியிருங்கள். உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லை, இந்த ஜீவாத்மாவுக்கு அதுக்கு சமமான க்ஷமம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் கிட்ட அண்டி அவனை ஆசிரியிச்சு ஜீவாத்மா இருந்ததுன்னா அதுக்கு நேர், அதுக்கு சமமான நிறை பூர்த்தி, இந்த ஆத்மாவுக்கு அதுதான் ஒரு பூர்த்தி, அதுதான் ஒரு க்ஷேமம், அதுதான் ஒரு சிரேயசு. இதுக்கு சமமான இன்னொரு சிரேயசுங்கிறது எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால அகங்கார உமகாரங்களை எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு இந்த ஆத்மாவை எம்பெருமானிடம் சமர்ப்பியுங்கள், அதை காட்டிலும் க்ஷேமம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற சுவாமி தேசியம் சொல்லும் போது, அதாவது எந்த உபாதியும் இல்லாமல் நான் அப்படிங்கிறதோ என்னுடையது அப்படிங்கிறதோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய மகான்கள் இருக்காள்யோ ஆத்ம ஞானிகள், அவளாலே ஆசிரியிக்கப்படுவோன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதனாலே எம்பெருமானுடைய குணமா என்ன சொல்லிட்டு அப்படின்னா, நீர் நுமதன்று இவை வேர் முதல் மாய்த்த மகான்கள் இருக்காள், அவர்கள் எம்பெருமானை பற்றி இருப்பார்கள் அப்படின்னு, எல்லாத்தையும் விட்டவா பெருமாள் பற்றி இருக்காள் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரும் எல்லையில் அந்நலம் புல்கு பற்றே அப்படிங்கிறது நாலாவது பாகம்.
சின்ன சின்ன பாசுரங்கள் அழகாக எல்லாத்தையும் உற்றுடலும் உற்றுடலும் அப்படின்னு சொல்றவங்கோ அதுல ஏதோ தோஷம் எல்லாம் இருக்கு, அது அஸ்திரமானது முதலான தோஷங்கள் எல்லாம் சொல்றவங்கோ. ஆனா உற்றுட்டு எம்பெருமானம் ஆசிரியக்கணும் அப்படின்னா அதுல என்ன குணம், ஏன் எம்பெருமானம் ஆசிரியக்கணும், அவன்கிட்ட அப்படி என்ன உயர்ந்த தன்மை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை காட்டிலும் அது உயர்ந்ததா இருந்தாதானே இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்க முடியும். இதுவும் அதுவும் ஒண்ணுன்னா கூட அப்ப இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்க வேண்டாமே. அதனால இதை காட்டிலும் என்ன உயர்த்தி எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கறதாக வச்சிருந்து ஆழ்வார் இந்த பாசுரம் அருளி செய்கிறாராம். எம்பெருமானுடைய சுரூபம் எப்படிப்பட்டதுன்னா இல்லதும் உள்ளதும் அல்லது, சேத்தனா சேத்தனம் மாதிரி இல்லை. எம்பெருமானை இங்க இருக்கிற வஸ்துக்கள் மாதிரி நினைக்காதுங்கோ, நம்ம இங்க இருக்கிற போக வஸ்துக்கள் மாதிரி நினைக்காதுங்கோ. இந்த பாசுரத்துல இல்லது அப்படின்னா அச்சேதனம், உள்ளது அப்படின்னா சேத்தனம். அதாவது அச்சேத வஸ்துக்கள் எப்பவுமே நடிச்சுட்டே இருக்கிறபடினால மாறிண்டே இருக்கும் இல்லையா, மண்ணு மண்ணு பானையாகும் பானை ஓடாகும் மாறிண்டே இருக்கிறபடினால அதுக்கு இல்லதுன்னு பெயர். ஆனா இப்படியான விகாரங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரியே ஜீவாத்மா இருக்கு அப்படின்னால ஜீவாத்மாவுக்கு உள்ளது அப்படின்னு பெயர். இது சாஸ்திரத்துல இப்படி பெயர் இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அஸ்தி நாஸ்தி வியபதேசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அஸ்தி அப்படின்னா உள்ளது அப்படின்னு ஜீவாத்மாவை தான் சொல்ல முடியும், நாஸ்தி அப்படின்னு அச்சேதனத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத விஸ்தாரமா எடுத்துரைக்கிறார். அதனால சாஸ்திரங்கள்ல இல்லது உள்ளது அது மாதிரி தைத்திரிய உபநிஷத்துலயும் சத்தியஞ்ச அன்றுத்தஞ்ச அப்படின்னு வரும். சத்தியமாயும் அன்றுத்தமாயும், சத்தியம்னா உள்ளது அன்றுத்தம்னா இல்லது. இப்படி எதுக்குன்னா சேதனா சேதனத்தை சொல்றார். ஆக எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த சேத்தனம் மாதிரியோ அச்சேதனம் மாதிரியோ எம்பெருமான் இருக்க மாட்டான். இந்த ரெண்ட காட்டிலும் விலட்சணமானவன், வேறுபட்டவன், இல்லதும் உள்ளதும் அல்லது, இந்த ரெண்டு விதமாயும் இல்ல, அவன் உரு, அவனுடைய சுரூபம் இந்த ரெண்டு விதமாயும் இருக்காது. இந்த வஸ்துக்கள் மாதிரி அவனை நினைச்சிடாதுங்கோ, இங்க இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் மாதிரி அவன் இருப்பானா அப்படிலாம் நினைச்சிடாதுங்கோ. இதை காட்டிலும் விலட்சணன், விலட்சணன்னா விஜாத்தியன் அர்த்தம். அதான் இந்த ஜாத்தியை சேர்ந்தவனே இல்ல, இந்த ஜாத்தியை சேர்ந்தவனா இருந்தாதானே. ஒரு உதாரணம் பாக்கணும்னா அச்சேதனத்துக்கு நமக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு, அச்சேதமான வஸ்து இருக்கும் இல்லையோ மரம் மண்ணு எல்லாம், மண்ணுக்கு நமக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு, மண்ணுக்கு என்ன ஞானம் உண்டா நமக்கு ஞானம் உண்டு, மண்ணுக்கு என்ன இருக்கு போகம் உண்டா நமக்கு போகம் உண்டு, இப்படி எத்தனை வித்தியாசம் இருக்கு, அத்தனை வித்தியாசம் நமக்கும் பகவானுக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம ஜாத்தியை சேர்ந்தவன் கிடையாது அவன், நாம எப்படி அச்சேதர ஜாத்தியை சேர்ந்தவன் கிடையாது, அது மாதிரி பகவான் ஈஸ்வரன் அவன். ஏன்னா ஈஸ்வரனையும் நம்மளையும் வச்சு பார்த்தோம்னா அவன் சர்வலோகத்தையும் ஆளக்கூடிய சக்தி இருக்கு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா மண்ணுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், அந்த வித்தியாசம் அவனுக்கும் நமக்கும் தேரும். அதனால இவாளை போன்றவனோ தேவாதி தேவன் அப்படின்னு எம்பெருமானை சொல்றா, அங்கேயும் இப்படிதான் வியாக்கியானம் பண்ணிருக்கான். தேவாதி தேவன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணா தப்பு. பின்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, தேவாதி தேவன்னா மனுஷர்களுக்கு தேவன் எப்படியோ அந்த மாதிரி தேவர்களுக்கு தேவன். மனுஷர்களுக்கு தேவன் எப்படின்னா தேவர்கள் நம்ம நம்ம ஜாதி வேற, தேவ ஜாத்தியே வேற, தேவர்களுடைய போகமே வேற, நம்முடைய போகமே வேற, அவர்களுடைய புண்ணியம் வேற, நம்முடைய புண்ணியம் வேற. தேவர்கள் பூலோகத்துல கால் கூட வைக்க மாட்டான், நம்ம பூலோகத்துல ஆச்சரியமா உட்காந்துருப்போம். இங்கதான் பூலோகம் தான் நமக்கு எல்லாமே மொத்தமுமே. அப்போ இந்த பூமி பார்த்தா சாக்கடையா நினைக்கிறாளா, இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களை பார்த்தா சாக்கடையில நெளியில புழு மாதிரி நினைக்கிறாளா அவ தேவர்கள்லாம், உண்மையில அப்படிதான் நினைக்கிறாளா. நாம புழு புழுவும் ஒரு சேத்தனம் தானே, புழுவும் ஒரு ஜீவாத்மாவை தானே, அந்த ஜீவாத்மாவை நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த புழுவை பார்த்தா, அந்த மாதிரிதான் தேவர்கள் நம்மளை நினைக்கிறான். ஆக அந்த புழுவுக்கும் நமக்கும் எத்தனை அளவு வித்தியாசம் உண்டு. நாம புழுவும் நம்மளும் ஒண்ணும் சொன்னா நம்ம ஒத்து போவோம், ஏன்னா நீயும் சேதனம் தான் அதுவும் சேதனம் தான், நீயும் சாப்பிடுற அதுவும் சாப்பிடுறது, ஏன்னா நமக்கு இருக்கிறதுல அதுக்கும் இருக்கும் இல்லையோ மொத்தமுமே. அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணும் சொன்னா ஒத்துவோம், என்னடா போயும் போயும் புழுவோட போய் ஒண்ணுன்னு சொல்ற, எனக்கு இருக்கிற போகத்துல என்ன இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ. அந்த மாதிரிதான் புழுவுக்கும் நமக்கு எத்தனை வித்தியாசம் உண்டோ அத்தனை வித்தியாசம் நமக்கும் தேவர்களுக்கும் உண்டு, அதே அளவு வித்தியாசம் தேவர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டு. ஏன்னா பரமாத்மா இந்திராதி தேவர்களோட கூட பிரம்மாதி தேவர்களோட ஒன்னா நினைக்க கூடாது அப்படின்னு அர்த்தத்துல அவர் சொல்லியிருக்க. அதே மாதிரி பரமாத்மாவுடைய சுரூபம் என்னன்னு கேட்டா, இந்த சேத்தன சுரூபம் இல்ல, அச்சேதன சுரூபம் இல்ல அவன், இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப விஜாத்தியனானவன். அதனால இதை போல நினைச்சு அவனுடைய போகத்தை நினைக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும். இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் உரு. பின்ன எப்படி கேட்டா எல்லையில் அன்னலம், எல்லையில்லாத ஆனந்த சுரூபம் பகவான், அனவசிக அதிசயமான ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறார் சீபாஷ்யத்துல. இவ்வளவுதான் கணக்கு பண்ண முடியாத அளவு ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தமே சுரூபமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நிரவதிக்க போக்ய போகுதான், அதாவது நிரவதிக்க கல்யாண குண விசிஷ்டனாகையாலே நிரவதிக்க போக்ய பூதனாய் போக்ய பூதனாயிற்று அவன் இருப்பது
அதனால என்ன பண்ணணும் கேட்டா புல்கு பற்றற்றே. அதனால ஆசையெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு அந்த எம்பெருமானை புல்கு அவனை அணைத்துக் கொள்ளவும் அப்படின்னார். போன பாசுரத்துல ஆசிரியிக்கவும் அப்படின்னார். இறை சேர்வின் அவனோட சேரணும் அப்படின்னார். இப்ப அவனை அணைத்துக் கொள்ளவும் ஆதிகனம் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கார். ஏன்னா அத்தனை போகம் போக்கியமா இருப்பான் அவன் அர்த்தத்தினால சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமானபடினாலே ஆலிங்கனம் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிற அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு அர்த்தம். இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரும் எல்லையில் அன்னலம் புல்கு பற்றற்றே. பகவதாசிரேனம் போக்யம் எங்கைக்காக புல்கு என்றது அப்படின்னு வியாக்கியானத்தில் சாக்கியிருக்க சாக்ஷாத் சுவாமி. புல்கு என்கிற ஏகவச்சனம் ஜாத்தியகத்துவ வரம். புல்குன்னு ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, இத்தனை நாள பல பேரை பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு. நீர் நுமது வீடுமின் அப்படின்னு நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி சொன்னார். இப்ப திடீர்னு ஒன்னு ஏகவசத்துல ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா ஜாத்தியகத்துவரம். அப்புறம் எல்லாரையும் மொத்தமா குறிச்சு கொண்டா வச்சு சொல்றது அப்படின்னு அர்த்தம். இல்லதும் உள்ளதும் அல்லதும் எல்லையில் அல்லகம் புல்கு பற்றே பற்று அற்று சங்கத்தை விட்டு அவனை புல்கு அவனை அந்த எம்பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். தாதிருக் சர்வானுகூல்யாது அப்படிங்கிறது இந்த பாசுரத்துக்கு சாரமாக சுவாமி தேசிகன் சூக்தி. அப்படிப்பட்ட ஒரு ஆணுகூல்யம், அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படின்னாலே அர்த்தம். தாதிருக்குன்னா அப்படிப்பட்டான்னு, எப்படிப்பட்ட அப்படின்னா அதான் வாயால சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. எப்படிப்பட்ட ஆனந்தங்கிறது நம்ம வாயால சொல்ல முடியாது. வாச்சாம் அகோச்சரம் நமோ நமோ வாங் மனசாதி பூமியே அப்படின்னு சொல்ற மாதிரி வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக அப்படிப்பட்டதாக ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படின்னாலே அவன் சர்வயோக்யன் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சொன்னார். அற்றது பற்றனில் உற்றது வீடு எரு செற்றது மண்ணுரில் அற்றிரை பத்தே அப்படிங்கிறது அந்தாவது பாசுரம். அற்றது பற்று எனில் அந்த பற்று எல்லாம் விட்டாச்சு, விசேஷங்கம் எல்லாம் விட்டு போயாச்சு அப்படின்னா உற்றது வீடுயர். அப்போ கைவல்யம் ஆத்மா சுகானுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆத்மாவுக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு சரீரம் மூலமாக வரக்கூடிய சுகம், இன்னொன்னு சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்ம சுகம், இது கைவல்ய சுகம் என்று பெயர். மூணாவது பகவத் சுகம், பகவத் ஆனந்தம். அவனுக்கே இந்த ஆத்மா உரியது, அவனுக்கு தாசன் அப்படிங்கறது புரிஞ்சுன்னு வரக்கூடிய ஆனந்தம். இதுல ஆழ்வார் என்ன பண்றார், இதுவரைக்கும் பாசுரங்கள்ல சொன்னது மற்ற சுகங்களையெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொன்னார். சரீரத்தின் மூலமா வரக்கூடிய சுகங்கள்லாம் மின்மின் நிலையில மண் உயிர் ஆக்கைகள் அப்படின்னு, சரீரத்தின் மூலமா வரக்கூடிய சுகங்கள்லாம் நிலையில்லை அதெல்லாம் விட்டுடணும்னார். ஏன்னா அதெல்லாம் விட்டா கூட அப்புறம் ஒண்ணு இருக்கு ஆத்ம சுகம் அப்படின்னு. ஜீவாத்மாவானவன் சரீரத்தை விட்டுட்டு இருக்கும்போது அதுவே கிட்டத்தட்ட சுகமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணமா பார்க்கணும்னா தூக்கத்துல பார்க்கலாம். தூக்கத்துல ஓரளவு சுகம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆத்ம சுகம் அப்படிங்கிறது. அப்போ அது வரும், ஆனா அதுலயும் அகப்படாதங்கோங்கிற அதையும் விட்டுடும். அது இது வரைக்கும் வரல நமக்கு, ஆனா அது வேணுமோன்னு ஆசைப்பட்டு அதுல போயிடாதுங்கோ. நாம் வந்து மற்ற சுகங்களையெல்லாம் சரீரம் மூலமாக வரக்கூடிய சுகங்களையெல்லாம் விட்டால் அப்போ ஆத்ம சுகம் அப்படிங்கறது வந்து சேரும். ஆனா அதுலயே அகப்பட வேண்டாம், அந்த ஆத்ம சுகத்தையும் விட்டுட்டு பகவான் கிட்ட வந்து சேருங்கோ அப்படின்னு இப்ப சாதிக்கிறேன். அற்றது பற்றனில் உற்றது வீடுயர். இப்ப ஆத்மாவானது ஆத்மா அனுபவமானது உற்றது, அது வந்து சேரும். செற்று அது, ஆனா அதையும் விட்டுடணும். அது வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அதை செற்று அதை வர விட்டாம பண்ணி என்ன அர்த்தம், அது வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதில் அகப்படாதே அப்படிங்கிற அதில் அகப்படாமல் மண்ணூரில் அதாவது ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே. ஆனால் இதுல எதுவுமே ஸ்திரம் இல்லை, அதனால ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே. ஆனால் அற்று இறை பற்றே அப்படின்னு அர்த்தம், எம்பெருமான ஆசிரியக்கணும் அப்படின்னு பற்று ஆசிரியித்து மற்றதையெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதில் அகப்படாதே பகவத் சேதேகரசமான உன்னுடைய சொரூபத்தை பெற்று நிலை நிற்க வேண்டி இருக்கில் முதலிலே விஷய சங்கத்தை விடும்போதே எம்பெருமானை பற்றி விடுவது அப்படிங்கிறார். அதாவது முதல்ல விஷயங்களை எல்லாம் விடும்போதே வெறும தோஷத்தை மாத்திரம் சொல்லிட்டு அதுல விடக்கூடாது. எனக்கு எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு, பரமபோக்கியனான எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு எம்பெருமான அனுசந்தானம் பண்ணி அதை விடணும். அவன் இருக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா அவன் இது முடிஞ்ச உடனே நேரம் எம்பெருமான் கிட்ட போய் சேரலாம். அது இல்லாமல் வெறும் தோஷத்தினால சொல்லி அதை விட்டோம்னு வச்சுக்கோங்க, இது முடிஞ்ச உடனே ஆத்மானுபவம் அப்படிங்கறத வந்து சேரும், ஜீவாத்மானுபவங்கிறது வந்து சேரும். அது கைவல்யம் அப்படின்னு பெயர், அதுல அகப்படக்கூடாது.
என்று பகவத் அனுபவமாக இருக்காது அப்படிங்கிறபடினால அதுல விட்டுட்டு அத்து இதை பற்றி இறைவனை பற்றி கொண்டு அரு அதெல்லாம் மற்றதெல்லாம் விட்டுடாம் முதல்ல விடும் போதே மாற்பால் மனம் சுழிப்பா வங்கையர்த்தோல் கைவிட்டுன்னு ஆழ்வார் சொல்ற எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு அதிகமாக அதிகமாக மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு போகம் குறையும். அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட ஈடுபாட்டுனாலே எல்லாத்திலையும் வந்து நமக்கு வைராக்கியம் அப்படிங்கிறது வரலாம். அப்படி வந்தா அப்ப மொத்தம் வைராக்கியம் எம்பெருமான், அப்ப எம்பெருமான் கிட்ட தானா ஈடுபாடு வரும். அதனால அது இல்லாமல் வெறும் தோஷத்தினால மாத்திரம் இது வரக்கூடாது, வரட்டு வேதாந்தமா இருக்கக்கூடாது, பக்தியினாலே வரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறத இங்கு சொல்ற. அற்றது பற்றனில் உற்றது வீடு இயல் செற்றது மன்னூரில் அத்திரை பத்தே. இந்த பாசுரத்துக்கு சொல்லும் போது செவனவதி தர பிராப்த வைஷம் யவத்வாது. மற்ற போகங்கள் எல்லாம் செவனவது, எல்லாமே அழுவி போகும், அழுவி போகும், எல்லாமே நித்தியமானது இல்லை அனித்தியமானது. அதை காட்டிலும் எம்பெருமானுடைய இதுங்கிறது ஸ்திரமா இருக்கு அப்படின்னு ஒரு வைஷமியம் இருக்கு ரெண்டுத்துக்கும், ஒரு வித்தியாசம். அதாவது இந்த கைவல்ய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, முன்னாடியே சொன்னேன் இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு, ஜீவாத்மாவுக்கு சுவாத்மா அனுபவம் தன்னுடைய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு, பகவத் அனுபவம் அப்படின்னு ஒண்ணு, மூணு இருக்கு. இதுல சுவாத்மா அனுபவத்தை விட்டுடணும் அப்படிங்கறத இந்த பாட்டினுடைய முக்கியமான சாரம். இதை விட்டு இதை விட்டு நேர பகவான் கிட்ட போனமே தவிர நடுவில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற, அதுக்குதான் சுவாமி தேசியன் தாற்பயம் சாதிக்கும் போது சேவனவத்து அப்படிங்கிற அந்த கைவல்யம் கூட ஒரு நாள் போயிடும், அதுவும் எத்தனை நாள் நிற்கும். அதனால எம்பெருமானுடைய இதுங்கிறது ஸ்திரமானது. தெய்வத்தில் போய் ஆத்மானுபவம் பண்ணா அதுவும் ரொம்ப நாள் இருக்காது, ஏன்னா ஒரு பிரளயம் ஒன்று வந்தால் மொத்தம் அடிச்சுன்னு போயிடும் எல்லாமே, அப்போ அதுவும் போயிடும் அதுல. அதனால ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னா பிடிச்சிக்கணும், இப்போ பகவானை பிடிச்சிண்டு அப்புறம் மற்றத்தை எல்லாம் விடணும் அப்படிங்கிற முதல் பாசத்தை சொல்லும்போது முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் கிட்ட வாங்கோ அப்படின்னார். இந்த வாக்கத்தை சொல்லும்போது பகவான் கையில வச்சுன்னே மொத்தத்தை எல்லாத்தையும் விடுங்கோ அப்படிங்கிற, ரெண்டுமே செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். அவ செவனவத்து நழுவக்கூடியதான அனித்தியமான மற்றதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறபடினாலே அப்படின்னு இதுக்கு அர்த்தம். கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் இருக்கொல்லையோ, ஜீவாத்மா அனுபவம், இதுவும் அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய ஒரு சித்தாந்தம். அது இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஏன்னா செற்றது மண் உரில் அப்படின்னு சொல்ல முடியாது, மண்ண உரில் அப்படின்னா நிலையா இருக்கக்கூடிய அனுபவம் வேணும்னா செற்று அது, அதாவது அந்த கைவல்ல அனுபவத்தை விட்டுட்டு நிலையா இருக்கக்கூடிய அனுபவம் வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப பகவானை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அப்படின்னால பகவத் அனுபவம் நிலையானது அப்படின்னும் கைவல்ய அனுபவம் நிலை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இந்த பாசுரத்துல சூச்சகமாக தெரிகிறது. இத சுவாமி தேசிகன் வந்து பல இடங்கள்ல சாதிச்சிருக்க. உதாரணமாக ரகசிய திரைசாரத்திலே சொல்லும் போது மண்ணுரில் என்று பகவத் அனுபவத்தை நித்தியம் என்கையால் இதுக்கு விவச்சேத்தியமாக சொல்லும் ஆத்மாத்திர அனுபவம் நித்தியம் அன்று என்னும் இடம் வியஞ்சிதம் அப்படிங்கிற. மண்ணுரில் அப்படின்னு ஸ்திரமான போகத்தை அடையணும் அப்படின்னா கைவல்யத்தை விட்டுடுங்கன்னு சொல்ற அப்படின்னால இப்ப ஸ்திரமான போகங்கிறது பகவத் அனுபவம் அப்படிங்கிறதும் இந்த கைவல்யங்கிறது ஸ்திரம் இல்லை அப்படிங்கிறதும் இருக்கு. இதை எதுக்காக உள்ளதூரம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா கைவல்யமும் ஸ்திரமானது அப்படின்னு சில வசனங்கள்லாம் இருக்கு. கைவல்யம்னா இந்த ஜீவாத்மா அனுபவம் அதுவும் ஸ்திரமா இருக்கும். எப்படி சிவி குண்டத்துக்கு போனா பகவத் அனுபவம் ஸ்திரமா இருக்கும், அந்த மாதிரி இதுவும் ஸ்திரமா இருக்கும். அதனால இதுல போகக்கூடாது அப்படின்னு சில வச்சனங்கள் இருக்கு அப்படின்னு சில ஆச்சாரியர்கள் தென்னாச்சாரியர்கள் எழுதியிருக்கா. அவளுடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கு, ஆனா சுவாமி தேசியன் அபிப்பிராயம் அப்படி இல்லை. அதனால ஆழ்வார் பாசுரத்தை அடியொட்டியதான தேசியன் அனுபவம் இப்படி இருக்குங்கிறத ரகசிய திரைசாரத்திலையும் பார்த்தா தெரியுது. இன்னும் சுவாமி பரகால சுவாமி வியாக்கியானங்கள், சாக்ஷாத் சுவாமியுடைய வியாக்கியானங்கள், உத்துமூர் சுவாமியுடைய வியாக்கியானங்கள் இதெல்லாம் அங்கங்கே இருக்கிறத பார்த்தாலும் ஆச்சரியமா அப்படியே இருக்கு. பரகால சுவாமி இதுக்கு சாய்க்கும் போது கைவல்ய நித்திய பக்ஷ நிராசாய மண்ணுரில் என்று அருளி செய்தார் அப்படின்னு தேசியன் ரகசிய திரைசாரத்தில் சாதிச்சு வச்சு கைவல்ய பட்சத்தை நிராசனம் பண்றதுக்காக இது சொன்னார் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால ஜீவாத்மா அனுபவமானது நித்தியமானது இல்லைன்னு எங்கேயாவது பிரமாணத்துல அது நித்தியமானது அப்படின்னு சொல்லி இருந்தா அது ஆபேட்சிகம்னு வச்சுக்கணும். ஆபேட்சிகம் என்ன அர்த்தம் கேட்டா மற்றதை காட்டிலும் இது நித்தியமானது அப்படின்னு அர்த்தம். மற்றது மாதிரி அது காட்டிலும் கொஞ்சம் கூடவா இருக்கும் அப்படின்னு அதிக காலம் இருக்கும் அப்படிங்கறத வச்சுட்டு நித்தியம் சொல்லுவாளே தவிர சர்வே சர்வேதே செவன தர்மானஹா அப்படின்னு வச்சனம் ஸ்பஷ்டமா சொல்றபடினால கைவல்யத்தை எடுத்து இது என்னைக்காவது ஒரு நாள் அழியும் அப்படின்னே வச்சனம் ஸ்பஷ்டமா இருக்கிறபடினால சுவாமி தேசியம் அதையும் எடுத்திருக்க. ஏது சிஷ்டா ஸ்திரியோ பக்தா பலகாமாயதே மதாஹ
சர்வே செவன தர்மான பிரதி புத்தஸ்து மோக்ஷ பாக், மோக்ஷம் ஒண்ணுதான் அழியாதது, மற்றதெல்லாம் அழியக்கூடியது அப்படிங்கறத ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கப்படினால இதை எடுத்துக்கலாம். அப்போ கைவல்யம் ரொம்ப நாள் இருக்கும், கைவல்யம் அழியாதுன்னு சொன்னது எங்கேயாவது யாராவது சொல்லியிருந்தால் அதுக்கு தாற்பயம் என்ன கேட்டா மற்றது போல இல்லை, இன்னும் கொஞ்ச காலம் கூட இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு ஆபேட்சிகன் பெயர். ஆபேட்சிகமான விவகாரங்கள்லாம் நிறைய உண்டு வேதத்துல, வேதத்துல சாஸ்திரங்கள்லாம் பல இடத்துல இருக்கும். உதாரணமாக அக்ஷயம் ஹவி சாதுர்மாசியாதின சுகிருதம் பவதி அப்படின்னா, சாதுர்மாசி யாகம் பண்ணா அந்த பலன் அழியவே அழியாது அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையில அது அழியாது, ஏன்னா அந்த பலன் அழியாது, இதுன்னு மோட்சம் இல்லையாது. சாத்துர்மாசி யாகம் பண்ணா அந்த பலன் அழியாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, கொஞ்சங்கள்லாம் கொஞ்ச நாள் தான் பலன் கொடுக்கும், இது நிறைய நாள் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அழியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அமரஹான்னு சொல்ற தேவர்களுக்கெல்லாம் அமரர்கள் பெயர். அமரன்னா மரணமாகாதவர்கள் அர்த்தம். ஆனா மரணமாகாதவர்கள் கிடையாது, அவளுக்கும் மரணம் உண்டு. பிணையே அமரர்கள் சொன்னா அப்படின்னா நம்மள மாதிரி கிடையாது, நமக்கு 100 வருஷம் மட்டும்தான் நமக்கு. ஆனா தேவர்களுக்கு அப்படி கிடையாது, நமக்கு வருஷங்கிறதா வாழ்க்கைக்கு 1 நாள் ஆகும் அவளுக்கு, அப்படி கணக்கு பண்ணிட்டு அவளுக்கு போகும். அப்படின்னா எத்தனையோ நாள் இருப்பா. அப்ப நாம அவளை பார்த்தா அப்போ அவளுக்கு எல்லாம் மரணமே கிடையாது போங்கிறோம். ஏன்னா ஒரு தேவன் ஆனவன் அவன் ஒரு ஆயுஷ் முடிக்கிறதுக்குள்ள நாம அதுக்குள்ள 100 ஜென்மம் எழுப்பமா இருக்கும். அப்ப நாம அழிஞ்சிரும், அவனை பார்த்தா அப்போ அவள் அழியாம ஸ்திரமா இருந்துட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றது. அதனால தேவர்கள் அமரர்கள் அப்படின்னா அழியாதவர்கள் எப்படி சொல்ல முடியும்? நமக்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொசுவானது 1 நாள் தான் இருக்கும், நாம 100 வருஷம் இருக்கும். அப்ப கொசுவை பார்க்க நாம அமரர்கள், நம்மளை பார்க்க தேவர்கள் அமரர்கள், தேவர்களை பார்க்க சத்தியலோகத்தில் இருக்க அமரர் பிரம்மா. ஏன்னா அவருக்கு இன்னும் எத்தனையோ பரார்த்த காலம் இருக்க, பரகாலம் வரைக்கும் இருக்க அவர். உண்மையில அமரர் யாருன்னு கேட்டானா, சிவிகன்ற லோகத்தில் இருக்க எம்பெருமான் தான் அமரர். ஏன்னா உண்மையிலேயே மரணம் அவருக்கு தான் கிடையாது, எல்லாரும் மொத்த பேரும் பிரளயத்தில் மறைஞ்சிடுறான் எல்லாருமே. திருமால தான் அமரன் சொல்லணும். அப்ப இவாளையெல்லாம் அமரன் சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டான்னா, இது ஆபேட்சிகம், நம்மளை வச்சு பார்த்து தேவர்கள் அமரர்கள் சொல்றது. அதே மாதிரிதான் லோகத்துல இருக்கக்கூடிய சுகம்லாம் மாதிரி இல்ல, இந்த கைவல்லி சுகங்கிறது லோகத்துல சுகம்லாம் 1 நாள் இருக்கும், இல்ல 10 நாள் இருக்கும், இல்ல 10 வருஷம் இருக்கும், இல்ல 20 வருஷம் இருக்கும். கைவல்யங்கிறது அப்படி கிடையாது, கல்பகல்பமா நிற்கும். அது எத்தனையோ சத்துரியுகங்கள் அந்த அனுபவம் நிற்கும். அதனால அதை வச்சுட்டு அது வந்து நித்தியமானது அப்படின்னும், அது அழியாதது அப்படின்னும் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விபதேசங்கள் சாஸ்திரத்துல 1 இடத்துல 2 இடத்துல இல்ல, 1000 இடத்துல இருக்கு, 1 இல்ல 2 இல்ல, எத்தனையோ உதாரணம் கொடுக்கலாம் இதுக்கு. சாஸ்திரத்தினுடைய கதி இது, சாஸ்திரத்தினுடைய ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது பார்த்தாதான் இதெல்லாம் புரியும், மேலோட்டமா பார்த்தா புரியாது. அதனால அதெல்லாம் வச்சு பார்த்து இப்படி சாதிச்சுக்க. நம்ம ஆழ்வாரே கூட, சுவாமி நம்ம ஆழ்வாரே 100 பாசுரத்துல பார்க்கும்போது கைவல்யம் அழியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. குருகா நீளா இறுதி கூடா என யூழி, சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும், மறுகால் இன்றி மாயோன் உனக்கே ஆளாகும், சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே அப்படின்னு ஒரு பாசனம் 6வது பத்தில இருக்கு. இந்த கைவல்யமானது குறுகா நீளா, அதுக்கு குறவு கிடையாது, இல்ல அது வளராது, இறுதி கூடா அழிவு கிடையாது, எனையூழி எத்தனை காலம் ஆனாலும், சிறுகா பெருகா, சிறுகா பெருகாதான் குறையாது அதிகமாகாது அப்படி, சிறுகா பெருகா இல்ல குறைவும் கிடையாது அதிகமும் கிடையாது, அளவில் அளவற்றதான இன்பம் ஆத்ம இன்பம், ஆத்மானுபவங்கிறது அளவில்லாமல் இருக்கு அழிவில்லாமல் இருக்கு அப்படின்லாம் சொல்ற. சேர்ந்தாலும் அப்படியே இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம், பகவத் அனுபவம் தான் வேணும் அப்படிங்கிற. மறுகாலின்றி மாயோன், மாயோனே உனக்கே ஆளாகும், உனக்கே தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ற சிறுகாலத்தை உருவம், இதுக்கு சமமாக அது ஆக முடியுமா? அது எத்தனை நாள் தான் இருந்தாலும், எத்தனை வருஷம் இருந்தாலும், எத்தனை யுகம் இருந்தாலும், கடைசி வரைக்கும் அழியாமல் இருந்தாலும் இதுக்கு சமமாக ஆகுமா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதை வச்சுன்னு பார்த்தா ஆழ்வாரே வந்து கைவல்யம் வந்து நித்தியமாக அழியாதுன்னு சொல்றார் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில அங்க அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டானா ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக இந்த பாசுரத்துல இது அழியாதுன்னா அழியாதுன்னு வச்சிருந்தாலும்னு அர்த்தம். எம்பெருமாண்டு அனுபவங்கிறது அல்ப காலம்தான் இருக்கு, எம்பெருமாண்டு அனுபவங்கிறது 10 நிமிஷம் தான் இருக்குன்னு வச்சுப்போம், கைவல்ய அனுபவம் அப்படிங்கிறது அழிவே அழியாதுன்னு வச்சுப்போம், அப்படி இருந்தா கூட அது வேண்டாம் இதுதான் வேணுங்கிற ஆழ்வார். அந்த பாசத்தை அழகா சொல்றாதான் பிள்ளைங்க வியாக்கியானம் பார்க்கணும். அழகா சொல்றார், கேவல ஆத்மானுபவ சுகம் துக்கா சம்பின்னமாய் நித்திய சித்தமாய் நிரவதிகமாவது. அது ஆத்மானுபவ சுகங்கிறது ஒரு துக்கமே இல்லாமல் எப்பவுமே இருக்கக்கூடியதாக எல்லையற்றதாக இருக்குன்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்ற. பட் கைங்கரிய சுகம், உனக்கு கைங்கரியம் என்ற சுகமானது க்ஷணிகமாய் ஒரு க்ஷணம் மட்டும்தான் இருக்கும், அத்தியல்பம் இல்ல ரொம்ப அல்பமா தான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஆகிலும் அப்படி வச்சிருந்தாலும் அந்த ஆத்மானுபவ சுகம் ஒரு தட்டும், இந்த கைங்கரிய சுகம் ஒரு தட்டுமானால்
இத்தை கைவிட்டு அத்தை பற்றுகை உறும் என்று பாரோ அறிவுடைய இப்பொருள் உபவாத நீயமோ இதை விட்டுட்டு அதை யாராவது பிடிச்சு பாடும் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா உன்னுடைய சுகம்ங்கிறது கொஞ்ச நாளமா இருந்தா கூட ரொம்ப அல்பமா வச்சிருந்தா கூட இதுதான் சிரேஷ்டம். ஏன்னா இது வகுத்த விஷயத்துல இருக்கு, இது நமக்கு பிராப்தமான விஷயம், இது நமக்கு சுவாமி அவன் தானே, அதனால பிராப்தமான விஷயான விஷயமா இருக்கிற அப்படினால இதுதான் நாம பிடிச்சுக்கணும் அப்படிங்கறது ஆறுது. பிராப்தமான விஷயமாகவும் போக்கியமான விஷயமாகவும் இருக்கு. போக்கியங்கிறது முக்கியம், ஏன்னா இதுல இருக்கிற போகம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ரெண்டும் இதுல இருக்க அப்படினால இது அல்பமே இருந்தாலும் இது போதும், அது அழியாவே அழியாட்டாலும் அது வேண்டாம். இப்போ ஆழ்வார், இப்போ ஆழ்வார் இந்த இடத்துல என்ன கேட்டா இதுக்கு அபிமுகவாதம் பேர். ஏன்னு கேட்டா இது அல்பமா, பகவத் அனுபவங்கள் அல்பம் இல்லையே, இது அனுபவத்துக்கு அதிசயம் ஆனந்தமாச்சே, இது அல்பம்னு வச்சுக்கோ அப்படிங்கிறார். கைவல்யத்தை நித்தியம்னு வச்சுக்கோங்கிறார். அதுல என்ன தெரியுது, கைவல்யம் நித்தியம் இல்ல, பகவத் அனுபவம் அல்பம் இல்ல, இது ரெண்டும் நேர் எதிர். ஆனா கூட மாத்தி வச்சிருந்தா கூட எனக்கு அது வேண்டாம், இதுதான் வேணும் அப்படிங்கிற. அது மாதிரி கைவல்ய அனுபவத்தை இந்த பாசுரத்தை சொல்லும் போது குறுகா நெருகா அப்படின்னு சொல்லும் போது இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவில் இன்பங்கிறார். அளவில் இன்பம்னா அளவில்லாத இன்பங்கிறார். அளவில்லாத இன்பங்கிறது பகவத் அனுபவம் தான். இதை ஏன் சொன்னார்னா அளவில்லாத இன்பமா இருந்தாலும் அது வேண்டாம் அப்படிங்கிறார். எனக்குதான் எத்தனை போக்கியம் பகவத் அனுபவங்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டி கிட்ட ராவணன் பிடிச்சு சொல்லும் போது சில வார்த்தைகள்லாம் சொல்றான். ஸ்ரீராமன் நினைச்சிருந்தே அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறான் ராவணன். ஒண்ணுமில்லையே, ராஜ்யத்தை விட்டு ஓடி வந்து காட்டுல தாபச வேஷத்தை தரிச்சிருந்து, ராஜ்யமும் சொந்தம் கிடையாது, வேஷமும் தாபச வேஷம், கூட பந்துக்களும் யாரும் கிடையாது. அப்ப ஸ்கண்டிலு சாயி தரையில படுத்துருக்கான். மண் சங்கே ஜீவதிவானவா, உசோட இருக்கானா இல்லையான்னு தெரியல, நான் அப்படி இல்லை, சர்வலோக அதிபதி, தேவர்கள்லாம் எனக்கு பயம் இருக்கா, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் பெரிய ஐஸ்வர்யம், லங்கையில அப்படி ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறதா. அப்போ ராஜ்யத்தை விட்டு அவன் எங்க, இந்திராதிகள்லாம் கூட பயப்படக்கூடிய நான் எங்க, ஒண்ணுமே ஐஸ்வர்யம் தான் தரையில படுத்துருக்க அவன் எங்க, அனந்த ஐஸ்வர்யத்தோட குபேரனுடைய புஷ்ப விமானத்தெல்லாம் வச்சிருந்துக்கிற நான் எங்க, அதனால நீ என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இதான் நம்ம வாயாலேயே சொல்ல முடியாத வார்த்தைகள். இந்த கூட இருக்கிற ராட்சசிகள்லாம் கூட வந்து சொல்றான், ராவணம் பஜ பர்த்தாரம் அப்படிங்கிறா, ராவணம் பர்த்தா வாக்கிக்கோ, அவெல்லாம் பரிகாசம் பண்றான். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது, அவளுக்கு பழிச்சு போக தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அந்த ராட்சசிகளா தன்னை பார்த்து ராவணம் இப்படி சொல்ல மாட்டானுன்னு ஒண்ணு இருக்கு, இதுகெல்லாம் விரூபமா இருக்கு. ஒண்ணு தெரியுமா, மனுஷி மனுஷ சீவ போகான் பகு மன்னிதே, மனுஷியா இருந்துட்டு மனுஷ போகத்தான் நினைக்கிறான், அது காட்டிலும் பெரிய சிரேஷ்டமான போகம்லாம் தெரியலே. ஆனா பிராட்டி ஓனு கதறிண்டு, என்னவானாலும் சரி என்னுடைய இடது கால் கட்ட வரலால் கூட நான் ராவணனை தீண்ட மாட்டேன், நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. என்ன காரணம் அப்படின்னா, நீ நினைச்ச மாதிரியே இருக்கட்டுமே, ஸ்ரீராமன் வந்து காட்டுல இருக்க கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கட்டும், இருந்தா கூட எனக்கு பிராப்தமான விஷயம் அதுதானே, நான் அவருக்கு தானே எனக்கு விவாகம் ஆயிருக்கு. ஒண்ணு விவாகம் ஆயிருக்கு மாத்திரம் இல்லாம அதை நான் பரம போக்கியமா நினைச்சிட்டு இருக்கேன், பெருமாள் ஸ்ரீராமனோட இருக்கு, அதுக்காக தானே நான் காட்டுக்கு வந்திருக்கேன், ராஜ்யத்தை விட்டுட்டு நானும் காட்டுக்கு வந்தது, அவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுங்கிறபடிதான் தானே. அதனால பிராப்தமான விஷயம் எனக்கு பர்த்தா அவருங்கிறபடினாலையும், போக்கியமான விஷயம் எனக்கு அவரோட இருக்கிறத காட்டிலும் பரம போகம் எதுவுமே கிடையாது, அவர் தீர்த்தமே கொடுத்தா கூட தீர்த்தத்தை சாப்பிட்டு அவரோட இருக்கிறத காட்டிலும் போகம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இது பிராப்தமும் இல்லை, இது போக்கியமும் இல்லை அப்படின்னு, இது எனக்கு இது எதுக்கு அப்படின்னு பிராட்டி இதை நிந்த பண்ணார். நேர பார்த்து கூட ராவண பார்த்து கூட பேச மாதிரிங்கிறார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு, அப்படிதானே இருக்கு. அதுவரை சாதாரணமா வே லோகத்துல விவாகங்கள்லாம் ஆச்சு அப்படின்னா, அப்போ தார்மீகமா விவாகம் பண்ணி தார்மீகமாக குடும்பம் நடத்துறவா, இதை காட்டுல வேற ஒருத்தன் சேஷ்டனாக நிறைய ஐஸ்வர்யத்தோடு கூட நன்னா இருக்கான் அப்படின்னா கூட சீச்சின்னு தான் எழுதுவான். அவன் பிரலோபனங்கள்லாம் பண்ணா கூட சீச்சி, நான் இந்த இடத்துல எனக்கு பரம போகியமா நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால லோகத்துல இருக்கக்கூடிய சாமானிய பதிவிரதா நியாயம் என்ன, ஸ்ரீமத் ராமாயணத்திலே பிராட்டி அனுஷ்டானம் பண்ணி கண்பிச்ச ஒரு உத்தமமான ஒரு தர்மம் அப்படிங்கிறது இருக்கலையோ, அதே மாதிரிதான் நமக்கு பகவத் விஷயத்துல பகவான் வந்து நமக்கு பத்தி மாதிரி, பகவான் கிட்ட ஒரு பிரீத்தி ஒரு பக்தி ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட பாக்கி எந்த போகம் வந்தாலும் மீது எந்த போகம் வந்தாலும் ஒண்ணுமே தோணாது. ஏன்னா பக்தியோடு கூட அவனை அனுபவிக்கிறதா நமக்கு வேணும், வேற எது பெருசா இருந்தா கூட எத்தனை பெருசா இருந்தாலும் நமக்கு எதுவுமே தோணாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, உண்மையில பார்த்தா அதான் ஸ்ரீ ராமாயணத்துல இருக்கக்கூடிய விஷயம், உண்மையில பார்த்தா ராவணன் ஏதோ தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காமிக்கிறானே தவிர பகவானுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்க போகவே எந்த மூலைக்கு, திருமாவளி ஐஸ்வர்யம், ஏன்னா மொத்தமே பகவானுக்கு சொந்தம் தானே. வீரத்தை எல்லாம் நிறைய பேசுறான், நான் யமனை ஜெயிச்சேன், இந்திரனை ஜெயிச்சேன், குபேரனை ஜெயிச்சேன் சொல்றான். ஆனா பிராட்டி அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க, கம்பராமாயணத்துல வரும், நீ என்னென்ன விஷயம் என்னெல்லாம் ஜெயிச்சு என்னென்ன வரங்கள் எல்லாம் வாங்கி வந்தாலும் எம்பெருமான் சரத்துக்கும் குறித்தது உண்டோ அப்படிங்கிற, அவருடைய சரத்து முன்னாடி நிக்க முடியாது எதுவுமே, அஸ்தத்தை எடுத்துட்டாருன்னா அப்போ நீ செய்த தபஸ் என்ன,
அப்புறம் நீ செய்த நீ பெற்ற வரங்கள் என்ன, நுனித்த வரம் இவையெல்லாம் கூற்றினுக்கன்றே. சில யமன் கிட்ட போய் பேசு, வீரன் சரத்துக்கும் குறித்ததுண்டோ அப்படிங்கிற. ஆனால் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம், எம்பெருமானுடைய வீரியம், எம்பெருமானுடைய சௌந்தரியம், எம்பெருமானுடைய ஸ்நேகம் இதெல்லாம் பார்த்தா ராவணுடைய எந்த முறைக்கு ஒண்ணும் கிடையாது. ஏதோ அப்படி நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பிராட்டியர் சொல்ற உண்மையில அது கிடையாது. ஆனா நீ சொன்ன மாதிரி இருந்தாலுமே எனக்கு இது வேண்டாங்கிற, எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு இதுதான் பரவ போக்கியமா இருக்கு, எனக்கு இது பிராப்தமா இருக்கு, போக்கியமா இருக்கு மாதிரி. அந்த மாதிரிதான் இங்க பிள்ளான் அருளி செய்கிறார். உண்மையில பார்த்தா பகவத் அனுபவம் தான் சிரேஷ்டம், அதுதான் நித்தியமானது, அதுதான் அளவு இல்லாதது. கைவில்லைங்கிறது அழியக்கூடியது, அது வந்து நமக்கு பிராப்தமான விஷயமும் இல்லாதது. ஆனால் மாத்தி வச்சுக்குவோம், மாத்தி வச்சுன்னு கைவல்லின்னா நித்தியமானது, பகவத் அனுபவம் சனகாலம் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். இருந்தா கூட பிராட்டி எப்படி பெருமானை உகந்தாரோ அந்த மாதிரி நமக்கும் பகவத் அனுபவம் தான் வேணும். ஏன்னா அது அத்தியந்த பிரீத்தியோடு கூட நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி சம்பாதிச்சு வச்சு வர வேண்டிய விஷயம் இல்ல, அது சுரூப பிராப்தமான விஷயமானபடினால அதுக்கு சமமாக இது ஆகவே ஆகாது அப்படிங்கறத இந்த பாட்டுல சாதிக்கிறார். ஆக இத்தனை தாத்பரியத்தையும் உள்ளடக்கிதான் சுவாமி தேசிகன் வந்து இங்க சொல்லும் போது இத்தர விஷயங்கள்லாம் சவணங்கள் எல்லாமே நழுவக்கூடியது, ஆனா பகவத அனுபவங்கிறது நழுவாதது அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம் அப்படின்னு அருளி செய்தார். இந்த ஒரு ஆச்சரியமான அர்த்தம்ங்கிறது சாக்ஷா சுவாமி, பரகால சுவாமி, அது மாதிரி நம்ம உத்தம சுவாமி எல்லாம் அருளி செய்திருக்கா, ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்திருக்காரவெல்லாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, சுவாமி தேசிகன் ராமானுஜ தயாபாத்திரம் சொல்லி சுவாமி தேசிகனுடைய ஒரு சம்பந்தத்தினாலே அந்த ஒரு அர்த்தங்கள். அதாவதுதான் பிள்ளானுடைய தாத்பரியம், பிள்ளானுக்கு உபதேசம் பண்ண பகவத் ராமானுஜருடைய தாத்பரியம், அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாருடைய தாத்பரியம், இதெல்லாம் மொத்தமும் ஒழுங்கா சேர்ந்து அந்த பரம்பரையில ஆச்சரியமா பார்த்தோம்னா நாம வந்து பிள்ளான் தான் இதுக்கு பிரவர்த்தகராக இருந்தவர். அதாவது திருவாரூர் ஆராயப்படி எழுதினவர் சுவாமி தேசிகனை வந்து ரங்கநாதனே கூட்டு உபய வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு திருநாமத்தை கொடுத்தபடினால வேதாந்தத்துக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஒரு தகுதியை ரங்கநாதன் கொடுத்துருக்கான். அதனால இந்த திராவிட வேதாந்தத்துக்கும் அவர் ஆச்சாரியா இருந்து இந்த மாதிரி ஆச்சரியமான அர்த்தங்களை எல்லாம் சாதிச்சிருக்கார். அதே அர்த்தம் தான் பின்னாடி சுவாமி தேசிகன் திருக்குமாரர் கிட்ட வந்து அது மூலமா பரகால சுவாமி முதல்ல பிரம்மதந்த சுவாமியர் கிட்ட வந்திருக்கு, அவர் மூலமா பின்னாடி ஆதிவன் சடோகர் சுவாமிக்கு வந்திருக்கு. இப்படியாக பல சாக்கைகளாக பறந்து இன்னி வரைக்கும் நம்முடைய ஆச்சாரியர்கிட்ட தேங்கி நிற்கக்கூடிய அற்புதமான அர்த்தங்கள் இருக்கையோ, இதை நம்ம வெளியில எங்கேயுமே நம்ம சேவிக்க முடியாது. அந்த ரீதியிலே திருமுடோபுரிஷ தாற்பரிய ரத்னாவளியையும் தாற்பரிய சாரத்தையும் வச்சிருந்து நம்ம திருவாரூர் அர்த்தத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தொகுப்பு திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.